மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள மொழிப்போர் தியாகிகளின் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவர்களின் திருவுருவப் படங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, ஏவா வேலு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள தமிழ்நாடு ஆளில்லா விமானக் கழகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சுமார் 7 கோடி ரூபாய் செலவிலான சூரிய மின்சக்தி மையத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆளில்லா விமான கண்காட்சியையும் முதலமைச்சர் பார்வையிட்டார்.